வெல்கம் டு அம்பிஸ் கிச்சன். அம்பிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, இந்த அடிக்கிற வெயிலை வீணாக்காமல் நம்ம ஒரு வருஷத்துக்கு எப்படி இடியாப்ப மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வேறு ஒன்றுமே கிடையாது. மாவு அரிசி, பச்சை அரிசியில் பார்த்தீங்கன்னா மாவு அரிசின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 1.5 கிலோ எடுத்திருக்கேன். 1.5 கிலோ அரிசியை வந்து ஒரு 4 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டிக்கோங்க. அப்போ தான் தண்ணி நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி துணியில் கொஞ்சம் டைட்டாக நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் டைட்டாக நம்ம வந்து கட்டி, மூட்டையாக கட்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏதாச்சும் உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா அதில் வச்சிட்டிங்கன்னா அந்த துணியில் இருக்கிற ஈரம், அரிசியில் இருக்கிற ஈரம்லாம் நல்லா வந்து உங்களுக்கு வடிஞ்சிடும். ஸோ இது காட்டன் கிளாத்துங்கிற தொட்டு நல்லா அது வந்து அரிசியில் இருக்கிற ஈரத்தை அப்சர்வ் பண்ணிடும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து உங்களோட டேபிள் டாப்பில், வெயிலில் வைக்காமல் உங்கள் டேபிள் டாப்பில் இதை நல்லா காய வச்சுக்கோங்க. ஸோ 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் ஈர அரிசி ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை ட்ரையாக காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறேன். ஏன்னா பக்கத்தில் மில் இல்லாதவங்க, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை இன்றைக்கி மிக்சியில் போட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ட்டு அரைச்சி காட்டுறேன். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மில்லில் போய் ஈரமாவை அரைச்சிட்டு வர்றது அப்படின்ட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்சியில் போட்டு நான் நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவு கிடச்சிரும். அந்த அரிசியை வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசி மாவு கிடைக்கும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ட்ரையான பாத்திரத்தில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இன்றைக்கி ஊற வச்ச அந்த 1.5 கிலோ அரிசியையும் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் போய் நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா சலிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து மிக்சியில் அரைச்சி காட்டியிருக்கிற தொட்டு நம்ம வந்து இதை வந்து சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ எல்லா மாவையும் நான் வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி அரைச்சி ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு இடம் இருக்காது. அதனால தான் நான் 1 கிலோவில் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இன்றைக்கி காமிச்சிருக்கேன். நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மில்லில் அரைச்சிக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த மிக்சியில் அரைச்ச ஈர அரிசி மாவை நம்ம இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கட்டியே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு சலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு அந்த கட்டி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இப்போ நான் காமிக்கிற மாதிரியே சல்லடையில் தேய்ச்சி தேய்ச்சி நீங்கள் வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சல்லடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நைஸாக இருக்கிற அந்த ஸ்லீவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஃபைன் மாவாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி கையை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி நம்ம வந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கூட அந்த மாவு வந்து உங்களுக்கு ஸ்மெல் அடிக்காது, வண்டு பிடிக்காது, ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நல்லா அது ஃபைனாக வந்து பாருங்கள் நல்லாவே தெரியுது. நல்ல அரிசி வந்து நல்ல ஃபைன் மாவாக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பதத்தில் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் அரைச்ச அந்த மாவு இருக்கணும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியுது நல்ல சாஃப்டான மாவாக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த மாவை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு பிளெயின் காட்டன் கிளாத்தில், ஒரு ட்ரையான காட்டன் கிளாத்தில் இந்த மாவை நீங்கள் போட்டு ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க. ஸோ பாருங்கள் இந்த கிளாத் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, நல்ல ட்ரையான ஒரு மெலிசான காட்டன் கிளாத் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கட்டி வச்ச மாதிரி நம்ம இப்போது சலித்த மாவை நல்லா கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டி இதை வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பாத்திரத்தில் ஏற்கனவே வந்து தண்ணியை நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறீங்க. ஸோ இந்த மாவை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாவு வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட்டி ஒரு மூட்டையாக எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம சலிச்ச மாவு, சலிச்ச ஈர அரிசி மாவு. இப்போ என்னுடைய குக்கரில் வந்து தண்ணி நல்லாவே கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டை நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கட்டி வச்சுருக்க இந்த மூட்டையாக இருக்கிற இந்த அரிசி மாவை நம்ம வச்சு மூடிடலாம். நீங்கள் கவனிக்க வேண்டியது கீழே தண்ணி நல்லா பாயில் ஆகி கொதிச்சிருக்கணும். இப்போ 20 நிமிஷம் வந்து இது வந்து ஸ்டீம் ஆகிட்டுருக்கட்டும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து அதை எடுத்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வெந்த மாவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் கட்டியாக அந்த மாவு வந்து வெந்திருக்கும். 20 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ வந்து இந்த மாவு, இந்த வெந்த அரிசி மாவு எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். நல்லா டைட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா ஆவி பறக்குது. ஸோ கொஞ்சம் ரொம்பவும் நீங்கள் இது வந்து ஆற விட்டுறக்கூடாது. பொறுக்கிற சூட்டுக்கு நீங்கள் வந்து அதை உடச்சி விட்டிங்கன்னா லைட்டாக அந்த சூடு போனதுக்கப்புறம் இதை நம்ம திரும்ப மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ லைட்டாக அந்த சூடு ஆறுனா போதும், ரொம்ப ஆறணுன்ட்டு அவசியம் இல்லை, மாவு உங்களுக்கு கட்டி ஆகிடும். அதனால் இப்போ இது லைட்டாக அந்த சூடு கைப்பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை திரும்ப வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். அதனால் இப்போ வந்து இந்த அளவுக்கு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்ச மாவு இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே மாவு நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம திரும்ப ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது சலிக்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சல்லடை, அதாவது நம்ம ரவெல்லாம் சலிப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் சல்லடை, நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற சல்லடையில் நம்ம இந்த அரைச்ச மாவை வந்து திரும்ப சலிச்சுக்கலாம். ஸோ வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம சலிக்கிற சல்லடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ரொம்ப மாவு சலிக்கிற சல்லடையால் சலித்தா நமக்கு வந்து இது பர்ஃபெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற அந்த நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அரைச்ச திருப்பி வேக வச்சு அரைச்ச மாவை நல்லா சலித்து எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை நீங்கள் வந்து சலித்து எடுத்துக்கலாம். நீங்கள் சலிக்கும் போது லைட்டாக கொஞ்சம் ஏதாச்சும் திப்பி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் திரும்பவுமே மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். உங்கள் கம்ஃபர்ட், அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனல் மாவு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு அது டைட்டாக இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்மளுடைய மாவு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணலான்னா நல்ல வெயிலில் வந்து நீங்கள் காய வச்சுக்கோங்க. வெயிலில் இந்த மாதிரி கீழே வந்து ஏதாச்சும் ஸ்ப்ரெட் பண்ணி அதை நீங்கள் காய வச்சுக்கிட்டிங்கன்னா 2 days நல்ல வெயில் அடிச்சிதுன்னா 2 நாள் நீங்கள் காய வச்சிங்கனாலே உங்கள் மாவு ரெடி ஆகிடும். ஸோ அப்புறமா நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாவை யூஸ் பண்ணி நாங்கள் இன்றைக்கி இடியாப்பம் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். ஸோ இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம சுவைக்கேற்ற மாதிரி லெமனோ இல்லை தக்காளியோ நம்ம இல்லை நீங்கள் வந்து பிளெயின் இடியாப்பமாக செஞ்சு அதுக்கு சைட் டிஷ்ஷும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 வருஷத்துக்கு இந்த இடியாப்ப மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இதில் இடியாப்பம் மட்டும் இல்லைங்க, நம்ம கொழுக்கட்டையும் செய்யலாம். இந்த இடியாப்ப மாவை யூஸ் பண்ணி எப்படி வடை செய்கிறதுன்னு நான் அம்பீஸ் கிச்சனில் ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.